ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வேலை நான் பார்க்க போகிறேன்னா அதை வந்து சொல்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு. ஏன்னா பப்ஜி பேனர்லேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், அடுத்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப் ஏற்றி 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 பார்த்தீங்கன்னா வருமா வராதானே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ கிராஃப்டன் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பப்ஜி 2 சொல்லிட்டு ஒரு புது கேமே லான்ச் பண்ண போகிறாங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது ட்ரைலரு. இந்த வீல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ட்ரைலரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் அது கேம் வந்து எப்படி வேறு எந்த மாரி இருக்குதுன்னு அதை சொன்னால் உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ட்ரைலரை பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கானுங்கள. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதே தெரிலங்க. பப்ஜி இண்டியன் வெர்ஷன் வரும் சொல்லிட்டு ஐப்பை மட்டும் தான் ஏற்றி வச்சுருந்தானுங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி 2 சொல்லிட்டு இன்னொரு ஒரு புது கேமே நெக்ஸ்ட் வீக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக் சொல்லிருக்கானுங்கன்னு கரெக்டாக டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக லான்ச் ஆகிடும். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து கொரியன் சைடில் மட்டும்தான் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிருக்கானுங்க. இன்னும் குளோபலைஸாக இன்னும் ஓப்பன் பண்ணல. பட் ஆனால் கூடிய சைடுமே பார்த்தீங்கன்னா குளோபலைஸாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொரியன் கேம் மட்டும்தான், கிராஃப்டன் மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கு. டென்சென்ட் அது இது சைனீஸ் கம்பெனி எதுவுமே உள்ளே போகல. ஸோ வந்து இந்த கேம் நம்மளுக்கு வரத்துக்கு 99% ஏன் 100% கூட சான்சஸ் இருக்குது. இந்த கேமோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பப்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் கான்செப்ட். பட் ஆனால் உள்ளே இருக்க பில்டிங்கு கன்ஸு வெஹிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 2051, அதாவது இப்போலேருந்து ஒரு 30 அப்புறம் வேர்ல்டு எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்கானுங்க. டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா சிரஞ்சிலையில் எப்படி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரோனு அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அது மட்டும் எனக்கு இல்லை, ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த காரு தான் டாஜாவை பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எனக்கு அந்த எப்படி ஜிடிஎஃப் சொல்கிறவா இல்லை சைபர் பங்கா சொல்வா எல்லாமே கலந்து வச்சு பண்ணி ஒரு வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. சும்மா எப்படி சொல்கிறது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, ஓவராக வளர்கிற மாரி எனக்கு தோணுதுங்க. இந்த கேமோட பேரை பார்த்தீங்கன்னா பப்ஜி நியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் இந்த கேம் லான்ச் ஆகிடுச்சுன்னா பப்ஜியோட நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதில் ட்ரைலர்லேயே சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அந்த மாதிரி இருக்குது ட்ரைலரில். கேம்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற ஒரு லிங்க் நான் சொன்ன பார்த்தீங்களா ப்ரீஸ்டேஷன் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா திஸ் ஐட்டம் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஏன்னா இது வந்து குளோபலைஸாக இன்னும் லான்ச் பண்ணல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொரியன் சைடில் மட்டும் லான்ச் பண்ணிருக்கானுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொரியன் சைடில் வந்து இந்த கேம் வந்து லான்ச் ஆகிடும். நம்மளுக்கு வந்து எப்போ வந்து இது வந்து லான்ச் ஆகும் குளோபலைஸான்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆனதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த கேமோட சைஸை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.7 GB டூ ஒரு 2 GBக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா அந்த கேமோட ட்ரைலரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ்லாம் சும்மா வேறு லெவல் பக்காவாக வச்சுருக்கானுங்க.
ஓகே ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படியும் வந்து கொரியன் சைடில் வந்து லான்ச் ஆகிடும் இந்த கேம். குளோபலைஸாக ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே எப்படி லான்ச் ஆகிடும், எத்தனை பேர் வந்து பழைய பப்ஜியை விட்டுட்டு இந்த புது பப்ஜியை வந்து ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொடுக்குற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபன்னி கேம் பிளேன் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வீடியோ பொறுத்து வந்து உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் அண்டு லைக் ஷேர் பண்ணுறேங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.